இந்த புகைப்பட கண்காட்சி எனக்கொன்றும் வியப்பளிக்கவில்லை. இத்தனை பெரிய கண்காட்சி அமைக்க ஒரு மனிதனுக்கு சரித்திரம் வேண்டும், சம்பவங்கள் வேண்டும். எல்லாவற்றையும் விட தலையாயது ஒரு மனிதனின் சம்பவங்கள் தனி மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டவைகளாக மட்டுமல்லாமல் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். கலைஞருடைய வாழ்வு தொடக்கம் முதல் நிறைவு வரை இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடக்க வாழ்க்கையே மொழிக்கானது, நிறைவு வாழ்க்கை இனத்துக்கானது. மொழி இனம் என்ற இரண்டு கரைகளுக்கு நடுவே சுழித்து கொண்டோடிய பேராறு அவர், பிரவாகம் எடுத்தோடிய நதி அவர். அந்த வாழ்க்கை இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல், தமிழ்நாட்டின் போராட்டங்கள், தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு, பெண் சீர்திருத்தம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் எத்தனை பெரிய இலக்கியவாதி என்பதற்கான சாட்சிகளும் இந்த கண்காட்சியில் கொட்டி கிடக்கின்றன. இந்த கண்காட்சியை விட்டு வெளியே வருகிற போது நான் ஒன்றை நினைத்து கொண்டே வந்தேன், கலைஞரோடு மீண்டும் வாழ்ந்து விட்டு வருகிறோம்.